விநாயக பெருமான் அம்மையப்பனை சுற்றி வந்து கனி வாங்கிய காசிக்கு இணையான புண்ணிய தலமான வேலூர் மாவட்டம் திருவள்ளத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தனுமத்தி அம்பாள் உடனுறை ஸ்ரீ வில்வநாதீஸ்வரர் திருக்கோயிலில் ஆருத்ர தரிசன விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. முதல் நாள் இரவு தொடங்கி பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் அதிகாலையில் ஆருத்ரா தரிசன நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் நடராஜ பெருமான் வீதி விழாவும் அம்பாள் அவரை எதிர்கொண்டு அழைத்து மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. கோயில் மட்டுமின்றி ஊர் முழுவதும் களைகட்டியிருந்த இவ்விழாவில் பெண்கள் மற்றும் சிறுமிகள் பல்வேறு வேடங்கள் அணிந்து சிவபதிகம் பாடி கோலாட்டம் ஆடியது பரவசத்தை ஏற்படுத்தியது. கோலாகலமாக கொண்டாடப்பட்ட ஆருத்ரா தரிசன நிகழ்ச்சியில் அறக்கட்டளை தலைவர் நந்தகுமார், அமைப்பு செயலாளர் சண்முகம், செயலாளர் ராஜ்குமார், பொருளாளர் அண்ணாமலை, நிர்வாகிகள் பாண்டு, சேனாதிபதி டி மணி, கே எம் பாடு, ஜீவானந்தம், பன்லால் சேட், சரவணன், சந்துரு மற்றும் சிவபக்தர் முனுசாமி உட்பட திருவலம், கெம்பராஜபுரம், மேட்டுப்பாளையம், சிவானந்த நகர், பொன்னை மற்றும் ஈவி கூற்றோடு உள்ளிட்ட சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களும் பக்தர்களும் ஸ்ரீ வில்வநாதீஸ்வரர் கோயிலில் பெருந்திரளாக கூடி வழிபாடு செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அறக்கட்டளை தலைவர் நந்தகுமார் தலைமையில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து வரும் ஜனவரி முதல் தேதியில் ஸ்ரீலஸ்ரீ சிவானந்த மௌனகுரு சுவாமிகளுக்கு 36வது குருபூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற உள்ளதால் அதற்கான ஏற்பாடுகள் கோயிலில் விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகின்றன.